Hello friends, welcome to Ulundurpet Samayal. You can see what you can see in Ulundurpet Samayal. You can see it. We are going to the family of Tirupathi. We are going to the Tirupathi. We are going to the Tirupathi. We are going to the விழுப்புரம் சந்திப்பு சந்திச்சாச்சு இனிமே ட்ரெயின்ல போக வேண்டியதுதான் பாக்கி வாங்க போ வந்தோன நான் என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ ட்ரெயினுக்கு தான் போறோம் எத்தனை மணிக்கு ட்ரெயின் தெரியல அது வரலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அங்க போயிட்டு டிக்கெட் எடுக்கல தான் தெரியும் சரி வாங்க போலாம் பாருங்க தெரியுங்களா இப்பதான் நாங்க திருப்பதி போயிட்டு ஒரு 5 வருஷம் இருக்கும் நாங்க திருப்பதி போயிட்டு ஒரு 5 6 வருஷம் இருக்கும் இப்பதான் நாங்க திரும்ப இரண்டாவது ஃபேமிலியோட போறோம் அது என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நீதுக்கு போகல உங்களுக்கு என்ன சொல்றது எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க ticket எடுக்க தான் வெயிட் பண்றோம் எத்தனை மணிக்கு ட்ரெயின் தெரியல டிக்கெட் எடுக்க போறோம் பாருங்க தெரியுதுங்களா நான் பேசுறது அவ்வளோ கேக்குதான்னு தெரியல நாய்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு என்னன்னு போட்டிருக்காங்க ஒரு அளவுக்கு தெரியுது சொல்லிருக்காங்க பட் நான் ரொம்ப நேரம் ஆகும் ஒரு என்ன ஒரு 2 hour ஆகும்னு சொல்லிருக்காங்க சரி அது வரல என்ன பண்றதுன்னு தெரியல சரி நானும் என் பொண்ணு அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பி அப்படியே வந்துட்டே இருக்கோம் இன்னும் ஒரு கரெக்ட்டா 7 o'clock சொல்லிருக்காங்க
அது வரலாம் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். அப்படியே சரி போர் அடிக்குது ஒரே இடத்த உட்காரதுக்கு, சரி அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்கோம். வாங்க வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். அதே சும்மா போர் அடிக்குதுங்கிறதுக்காக சுற்றி பார்க்குறோம். அப்படியே கொஞ்சம் ஜாலியாக வாங்க போய் பார்க்கலாம். வாங்க ஒரே இடத்துல போர் அடிக்குது, வாங்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ட்ரன்ஸ் தான் பாருங்க, அது வரலாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டு வரலாம், கொஞ்சம் இயற்கை காற்று ரசிச்சுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். பாருங்க ட்ரெயின் போயிட்டே இருக்கு. சரி ஓகே பாருங்க, இந்த ட்ரெயினில் நாங்கள் போகிற ட்ரெயின் எப்போ வரும்னு தெரியல, அது வரல நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் ட்ரெயினை பார்த்துட்டா சின்ன வயசில் ஐயோ ட்ரெயின் 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 கத்துவாங்க. அந்த அளவுக்கு எப்பயாவது ஒரு டைம் தான் அந்த ட்ரெயினை பார்க்க முடியும். பட் இப்போ கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்லாம் வேறு. பாருங்கள் எங்கே பார்த்தாலும் விழுப்புரம், அதை விட்டால் நகருக்கிட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் இன்னும் சென்னையிலுக்கு நிறைய இடத்துல இருக்குது. இப்போலாம் எங்கே பார்த்தாலும் ட்ரெயின், அதுவும் ரொம்ப லாங்காக இருக்குது, எத்தனை பொட்டின்னு கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு ட்ரெயின்லாம் நல்லா இதாக இருக்குது அவைலபிளாக. பாருங்கள் இந்த ட்ரெயினில் சேல்ஸ் ஆகுறது என்னமோ ஃப்ரெண்ட்ஸ், சமோசா நிறைய சேல்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அதை விட்டால் டீ காஃபி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரெயின் போகலே டீ காஃபி லைன் பக்கத்துலேயே தொங்க பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகி போச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ மேலே இந்தாண்ட இருந்து அந்தாண்ட ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். பாருங்கதா பாருங்க மேல ஷிஃப்ட் ஆயிட்டு அந்தாண்ட போய் பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பாருங்க சின்ன வயசுலலாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டது உண்டு, இந்த மாதிரி ட்ரெயின்லாம் பார்த்தேன்னா ரொம்ப குஜாலமாக ஆகிடுவேனான்ட்டு. என்ன சொல்கிறது தெரியல ஃப்ரெண்ட்ஸுங்களே, நான் ட்ரெயினை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன் சின்ன வயசில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டலாம். அந்தளவுக்கு எப்போயாவது ஒரு டைம் தான் பார்க்க முடியும், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் ட்ரெயினில் போயிருக்கீங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து 6வது பிளாட்ஃபார்ம் நிற்கிறோம்.
இன்னைக்கு ஆசைத்திரை ரயில்வே ஸ்டேஷன் பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வந்து நல்லா சுற்றி பார்க்குறேன். சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. சுற்றி பார்க்குறேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இருந்தாலும் இதையும் சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ஜாயாக இருக்குது. பாருங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காக்கா எப்படி பறக்குறாங்க பாருங்க, சுத்தி சுத்தி பாக்குறாங்க. இங்கேயும் பாருங்க, இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இங்க பாருங்க இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. மூணு பேரும் ஒரே ஃப்ரெண்டு மாதிரி ஒரே இடத்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இவங்க, அங்க பாருங்க ஃப்ரெண்டுங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ண மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு ஒரே இடத்த சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை ஆயிருக்குமா? ஆயிருக்காது. பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். சரி இப்போ நான் சாப்பிட போகிறேன், வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்க கரெக்டாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கரெக்டாக ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மட்டும்தான் இருக்குது. இது வந்து பாருங்க, இது வந்து 5 ருபீஸ் சொல்கிறாங்க. இதுக்கு நம்மளே வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு போனால் நிறைய சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம், பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, இது புளிப்புக்கு தனியாக அந்த மாதிரி வேறு வேறு ஃப்ளேவர் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இது 8 வத்தலுக்கு நம்ம 5 ருபீஸ் கொடுக்கறது அதிகம்தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க இல்லையா, வாங்க வேண்டியதான். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கு, புளிப்பு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கு. ஏதோ பசங்க ஆசைப்பட்டாங்க, வாங்கியாச்சு, பிள்ளைங்கள்ட்ட கண்டிப்பாக பிடிக்கலாம், வாங்க போகலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு, விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தாச்சு. நம்ம திருப்பதி போகக்குள்ள மேக்ஸிமம் இரவு ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகக்குள்ள நான் உங்களுக்கு எதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம், பாய்.